ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். இன்றைய வீடியோக்கான கேள்வி என்னதுன்னா, நம்ம கேவலமா இருக்க மாதிரி யாராச்சும் போட்டோ அல்லது வீடியோ எடுத்திருப்பாங்க. அந்த சமயம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி டெலிட் பண்ண சொல்லி கேட்போம். அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, பிக் பாஸ் வீட்டுல மட்டும்தான் கேமரா முன்னாடி இருக்கோம்னு உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டுக்கு தெரியும். ஆனா நிஜ வாழ்க்கையில வாழ்ற நம்மளும் பிக் பாஸ் வீட்டுல இருக்க மாதிரி தான். எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு கேமரா நம்மள வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். ஈவன் அது போன் கேமராவா கூட இருக்கலாம். இந்த வீடியோல கேமரா இருக்கிறது கூட தெரியாம ஃபன்னியா செஞ்ச அமேசிங்கான வீடியோக்களை தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ வேற லெவல்ல இருக்க போகுது. சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்டேட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். குவாரண்டைன் ஃபேஷன் சம்பவம் சம்பவம் சொல்லுவாங்களே, இது வேற லெவல் சம்பவம். ஆபீஸ்ல மீட்டிங் இருக்குன்னு சொன்னா போதும், கோட் ஷூட்லாம் மாட்டிட்டு டிப்டாப்பா ரெடி ஆகிட்டு ஊருக்கு முன்னாடியே போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுவோம். ஆனா இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அதனால மீட்டிங்க்கு எல்லாருமே வீடியோ கான்பரன்ஸ் யூஸ் பண்றாங்க. அதனால இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளதானே இருக்குன்னு வெறும் கோட்டை மட்டும் மாட்டிட்டு வெறித்தனம் கட்டிருக்காரு. அமெரிக்கால ஒரு டீம் வீடியோ கான்பரன்ஸ்ல இருந்தாங்க. அப்புறம் இந்த மனுஷனுக்கு எறும்பு கடிச்சுதா இல்ல புதையில் எடுக்க போறாரான்னு தெரியல. மீட்டிங் முடிஞ்சதும் பாய் சொல்லிட்டு கேமராவை கூட ஆஃப் பண்ணாம எழுந்திருக்கிறாரு. அப்பதான் தெரியுது டோனி சிங்கப்பூர்ல நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இங்க வீட்டுக்குள்ள ஷூ போட்டுட்டு போகாம வெளியே ரேக்ல வச்சிருக்காங்க. அந்த சமயம் ஒத்த ரோசோட பிள்ளைங்க ரெண்டு பேர் கடைக்கு போயிட்டு காஸ்ட்லி ஷூவை செலக்ட் பண்ற மாதிரி ரேக்ல இருக்க ஷூவை செலக்ட் பண்றாங்க. பட் இது திருடதான். ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த அக்கா ஏதோ சத்தம் கேட்டுட்டு ஓடிருச்சு. அப்புறம் 15 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் இங்க வரும்போது தான் தெரியுது செவுத்துல கேமரா இருக்குன்னு. உடனே கேமராவை பார்த்ததும் அங்கிருந்து ஓடிட்டாங்க. அன்யூஷுவல் ஹாபி. அட கருமமே, என்ன இழவிடாது. சின்ன பிள்ளைகள்லாம் நம்ம ஏதாச்சும் சேலஞ்ச் பண்ணி அதுல தோத்துட்டுன்னு வச்சுங்க, செவுத்த நக்க சொல்லி டாஸ்க் கொடுப்பாங்க. ஆனா இவன் நக்கீரர் பரம்பரையா இருப்பான் போல இருக்கு. கேமரா முன்னாடி இருக்கிறது தெரிஞ்சும் தெரியாத வீட்டு வாசல்ல போயிட்டு அங்க இருக்க காலிங் பெல்ல 3 மணி நேரமா நக்கிட்டு இருந்திருக்கான். இது எல்லாத்தையுமே அந்த வீட்டோட ஓனர் காலையில எழுந்து பார்க்கும் போதுதான் தெரியுது. அப்புறம் இதே ஆளு ஒரு நாள் நியூஸ்லயும் வரான். ஆனா இந்த சமயம் பாத்தீங்கன்னா தெரியாதவங்க வீட்டு வாசல்ல போயிட்டு அங்க இருக்க கேமரா மட்டும் பாத்துட்டு திரும்பி போயிடுறான். இப்ப நீ 3 மணி நேரமா வெறித்தனமா காலிங் பெல்ல நக்கிருக்கான், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. டெலிவரி கான் ராங். ரெண்டு பொண்ணுங்க ஷூ திருட வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இவன் டெலிவரி பண்ண வந்த இடத்துல என்ன செய்யறான்னு பாருங்க. இதுவும் அதே சிங்கப்பூர்ல தான் நடந்திருக்கு. ஏதோ ஷாப்பிங்க்கு வந்த மாதிரி தெரியாதவங்க வீட்டு வாசல்ல இருக்க ஷூ எடுத்துட்டும் அங்க இருக்க டவலை எடுத்துட்டும் இவன் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கான். கண்டிப்பா இவன மாதிரி ஆளுக்காகலாம் அன்னியன் அவதாரம் எடுத்தாகணும். ஃப்ளையிங் கேட்ஜெட். புதுசா ஏதாச்சும் போனு பைக் வாங்கினாலும் கடவுளையே ஸ்கிராச் ஆகாம பாத்துக்கப்பா, உனக்கு கற்பூரம் ஏத்துறன்னு வேண்டிப்போம். அப்படியே பாத்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு ஸ்கிராச் கார்டு கவர்ல வாங்கி போட்டுப்போம். அதுக்கப்புறம் கூட மொபைல் கீழே வந்துச்சுன்னா பதறி போயிட்டு உடஞ்சிருச்சா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்போம். ஆனா இந்த டெலிவரி மேனுக்கு இதை பத்தி எல்லாம் கவலை இல்ல போல இருக்கு. ஏதோ ஒண்ணுக்கு முட்டிக்கிட்ட மாதிரி சடக்கு புடக்கு நடந்து வந்து பார்சல தூக்கி போட்டுட்டு போயிடுறான். லக்கிலி உள்ள இருக்க டேப்லெட்டுக்கு ஒண்ணு ஆகல. இந்த மாதிரி பண்றதுதான் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இப்ப ட்ரெண்ட் ஆகி இருக்கு. ஒரு பொண்ணு இதே மாதிரி டோரை தட்டி பார்சல கையில கொடுக்காம என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இவ ஃபுட்பால் பிராக்டிஸ் பண்றதுக்கு அடுத்தவன் பார்சலா கிடைச்சதுன்னு தெரியல. ஒரே ஏத்துதான், அது போய் சவுத்துல போய் முட்டின்னு கீழே விழுது. ஆனா இதை பார்த்துட்டு நம்ம கோவப்பட மாட்டோம், ஏன்னா உள்ளதான் பபுள் கவர் இருக்கு, அதை வச்சுன்னு உடச்சிட்டு இருப்போம். கிரீடி அடல்ட்ஸ். ஹாலோவீனை வேற லெவல்ல கொண்டாடுவாங்க. அதுவும் குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டு சாக்லேட்டை கேட்பாங்க. ஒரு சிலர் இதுக்காகவே வீட்டு வாசல்ல நிறைய சாக்லேட்டை ஒரு பக்கெட் ஃபுல்லா கொட்டி வச்சிருப்பாங்க. மேபி அவங்க அந்த சமயம் வெளியே போயிருக்கலாம், இல்லைன்னா கதவு திறக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு இப்படி பக்கெட்ல சாக்லேட் வச்சிருக்கலாம். ஆனா வரவங்க எல்லாருமே சாக்லேட்டு சைலண்டா எடுத்துட்டு போக மாட்டாங்க. இந்த லேடியை பாருங்க, கையில ஒரு குழந்தையோட வந்துட்டு தெரியாதவங்க வீட்டு வாசல்ல இருக்க பக்கெட்ல சாக்லேட் நிறைய கொட்டிட்டு போயிடுறாங்க. பாவம் அந்த குழந்தை சோகத்துல அம்மா நீ ரொம்ப மோசம்னு வேற சொல்லுது. ஃபன்னி சைல்டு. இந்த மாடர்ன் வேர்ல்டுல செல்போன் யூஸ் பண்ண முடியாம நம்மளால ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. அப்படியே மனசு மாதிரி டேபிள் மேல வச்சாலும் நோட்டிபிகேஷன் வந்து அகைன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த நிலைமையில தான் பாவம் இந்த பொண்ணு இருந்திருக்கு. வெளிநாட்டுல குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பேபி சிட்டர்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆயமா வேலை. இந்த ஆயமாவை பாத்தீங்கன்னா போன் எடுத்து யூஸ் பண்ணிட்டு குழந்தையை கவனிக்காம விட்டாங்க. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு பாருங்க, வண்டியில இருந்து வேக வேகமா இறங்கி வந்து பக்கத்துல இருக்க வாட்டர் ஹோஸ் எடுத்து தண்ணியை பீச்சி அவங்க மேலே அடிச்சிருக்கு. இது பக்கத்துல இருந்த செக்யூரிட்டி கேமராலையும் பதிவாகியிருக்கு. ஃப்ளஃபி மான்ஸ்டர்.
இந்த காமெடியான பெண்குட்டியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்து மேல பயம் இருக்குமா? உதாரணத்துக்கு குளிக்கிறதுக்காக பாத்ரூம்ல போனா கரப்பாம்பூச்சியை பார்த்து பயப்படுறது, பள்ளி மேல விழும்போது ஐயோ அம்மன் உயிரே போன மாதிரி கத்துறது. அதே போல ஒரு சிலருக்கு அனிமல்ஸை பார்த்தா கூட பயமா, மேபி நாயை பார்த்தா அது கடிக்கும்னு பயப்படலாம். ஆனா பூனை என்ன பண்ணுச்சு? எஸ் ஒரு லேடி இதை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிசீஸ்னு சொல்றாங்க. இந்த லேடியை பாருங்க, வழியில நடந்து போயிட்டு இருக்கும்போது எதிர்க்க ஒரு பூனை வந்திருக்கு. அதை பார்த்ததும் வேக வேகமா ஓடி வந்து தூண்லயே ஏறி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மேபி அவங்க கண்ணுக்கு இந்த பூனை ஒரு மாஸ்டர் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். இன்ஸ்டன்ட் டிசப்பியரிங். இந்த விஷயத்த நானும் சின்ன வயசுல பண்ணியிருக்கேன். தெருவில் ஏதாச்சும் பிடிக்காதவங்க இருந்தா அவங்க வீட்டுக்கு போயிட்டு கத்துறது, அவங்க வீட்டு காலிங் பெல்ல அடிக்கிறது, அப்புறம் கதவை வேகமா தட்டிட்டு அந்த இடத்துல இருந்தே காணாம போயிடுறதுன்னு ஜாலியா பண்ணிட்டு இருப்போம். அந்த சமயம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னா இருக்கும். அதே போல இந்த குட்டி பொண்ணு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எப்படி ஃபாஸ்டா எஸ்கேப் ஆகுறதுன்னு நம்ம காட்டியிருக்கு. இந்த குட்டி பொண்ணு ஹாவர் போர்டில் வந்து டோரை நாக் பண்ணிட்டு சட்டு புட்டுன்னு இந்த இடத்த விட்டே கிளம்பி போயிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்த எந்த கிளிப்ஸ் வேற லெவலில் இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.